கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இன்றைக்கு யோவான் 3:30 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போமா. யோவான் 3:30, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது யோவான் அங்கே சொல்லுகிற காரியம், அவர் பெருகட்டும் நான் சிறுக வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஒரு விருப்பம், தேவனுடைய விருப்பம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொன்னது போல கிறிஸ்து பெருகணும். ஆனால் இன்றைக்கு என்ன இருக்குது நமக்குள்ள? பெருமை, எரிச்சல், கோபம், மூர்க்க குணங்கள், பொறாமைகள், வேண்டாத காரியங்கள் இருதயத்திலும் மாம்சத்திலும் சரீரத்திலும் எல்லாம் நடக்கிறது. என்ன தொடாத, என்ன பண்ணாத, இது பண்ணாத, அது செய்யாத, என்ன மாம்சம், மாம்சம், மாம்சம். இன்றைக்கு மாம்சம் அழிந்து கிறிஸ்துவோடு நாம் இணைகிறது மாத்திரமல்ல, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்து அதிகமாக இருக்க வேண்டும், அவர் பெருக வேண்டும். நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவோடு மறித்து மறுபடியுமா புது சிருஷ்டியாய் நாம் எழும்புகிறோம். புது சிருஷ்டியாய் நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை காக்கிறார், நம்மை நடத்துகிறார், எல்லாம் பண்ணுகிறார். ஆனால் என்ன நடக்குது? கொஞ்ச நாளானோடனே மாம்சம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நான் யார் தம்மா? இன்னும் சில பேர் இருக்காங்க, நான் ராஜாவுடைய பிள்ளை, இன்னும் வந்து இப்படி பேசாத, யார் நினச்சிட்டு இருக்கிற? அருமையான சகோதரி சகோதரி, அவர் பெருகினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கணத்தில் அடித்தா மறுக்கணத்தை காண்பிப்பீங்க, ஒரு மைல் கூப்பிட்டா 2 மைல் நடப்பீங்க, ஒரு வேலை சொன்ன மனம் கூசாமல், மனம் இது பண்ணாமல், முகம் கூசாமல் வேலை செய்வீங்க. ஹலலுயா, இன்றைக்கு கிறிஸ்து உங்களிலே பெருகட்டும். கிறிஸ்து பெருகினால் என்ன நடக்கும் தெரியுமா? வழிகள் திறக்கப்படும், பிசாசு பயந்து ஓடுவான். நீ பெருகியிருந்தால் பிசாசு ஓடுவான், ஆனால் கிறிஸ்து பெருகியிருந்தால் பிசாசு ஓடுவான். வியாதிகள் ஓடும், எல்லாம் ஓடி போகும். ஹலலுயா. சோம்பிடுவோமா? சர்வல்லோர் இன்றைக்கு ஒன் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளிலே நீர் பெருகுவீராகும். அவர்களல்ல, பவுல் சொன்னது போல நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீர் பெருகட்டும்பா, நீர் பெருகுவீராக. எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும், எங்களை பார்க்கிற பிசாசுகள் உண்மை பார்த்து பயந்து ஓடட்டும், எங்களை பார்க்கிற காரியங்கள் உண்மை பார்த்து பயந்து நடுங்கி ஓடுவதாக. பிள்ளைகளை நீ தாமே ஆசீர்வதித்து இந்த நாள் முழுதும் அவளை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய கிருபை, உடைய இரக்கம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவளுக்கு மேலாக இருந்து அதிகமாக இருந்து நடக்கட்டும். இங்கே அழுக்கிற பிடிக்கிறோம் செய்தெல்லாம் வாய்க்கப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கதை தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஹலலுயா.